ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் மெகா கூட்டணி அப்படின்னு அழைக்கப்பட்ட அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி பெரும் தோல்வியை த சந்தித்தாங்க அதனால் அதிமுகவை கழட்டி விட்டுடலாம் அதாவது அதிமுகவில் இருந்து பாஜக வெளியேறிடலாம் அப்படிங்கிற உத்தரவு மேலிடத்துலேருந்து வந்திருக்குங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் தனித்து பாஜக போட்டியிட முடிவு செஞ்சுருக்காங்கங்க அதிமுக ஆட்சியை கலைச்சிட்டு ஆறு மாதங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடத்த திட்டம் போட்டிருக்காங்க இந்த ஆறு மாதம் காலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதில் தனிமையாகவோ அல்லது தேமுதிக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்தோ போட்டியிட்டு பாஜக தலைமை போட்டியிட பாஜக தலைமை முடிவு செஞ்சுருக்காங்க இந்த திட்டத்தின்படி அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டால் நிச்சயம் முதல்வர் உள்பட அமைச்சர்கள் மீது வழக்குகள் அது அதிரடி நடவடிக்கைகளும் பாயும் அப்படிங்கிறதுனால அமைச்சர்கள் முதல் மு முதலமைச்சர் வரை அனைவரும் வந்து இப்போ பெரிய பயத்தில் இருக்கிறாங்க அதிர்ச்சியில் இருக்காங்கங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுறதுக்கு பாஜக ரெடியானது தாங்க இதுக்கு முக்கிய காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் திமுக அணி ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளையும் அதிமுக அணி முப்பது சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளாங்க தனிப்பட்ட முறையில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பதுக்கு மேலே இருந்து நிலையில் இந்த தேர்தலில் பதினெட்டு சதவீதம் மட்டுமே பெற்றிருக்கிறாங்கங்க இது தொடர்பாக பாஜக எடுத்துள்ள சர்வேயில் அதிமுக அணி பெற்ற முப்பது சதவீதம் வாக்குகளில் ஐந்து சதவீதம் மட்டுமே அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு ஐந்து சதவீதம் கொங்கு மண்டலத்தில் கிடைச்ச வாக்குகள் பாமகவுக்கு வாக்குகள் ஐந்து சதவீதம் போக மீதமுள்ள பதினைஞ்சு சதவீத வாக்குகள் மத்திய அரசனுடைய பிரதமர் மோடி அவங்களுடைய அவங்களுக்காக கிடைச்ச வாக்குகள் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக பாஜக போட்டியிட்ட ஐந்து மக்களவை தொகுதிகளையும் ராமநாதபுரம் கோவை ஆகிய தொகுதிகளில் தொகுதியில் குறைந்த வித்தியாசத்தில் தான் பாஜக தோற்றுருக்கு அப்படின்னு அவங்க தகவல் வெளியிட்டிருக்காங்க அதிமுக வேட்பாளர்கள் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இதனால் தமிழகத்தில் மக்களுடைய எதிர்ப்பு வந்து அதிமுகவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாகவும் அவங்களுடைய கணிப்பாகவும் இருந்து கொண்டு இருக்குங்க ஆகவே வாக்கு வங்கியை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய அதிமுகவை நம்ம ஏன் தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோடைய அதை பாஜகவுடைய ஒரு ஒரு உள்நோக்கமாக இருந்து கொண்டு இருக்குது அதை முடிவு செஞ்சு கடந்த காலத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலையும் அது காரணமாக வச்சு வரக்கூடிய தேர்தலை உள்ளாட்டி

திமுக ஒரு பக்கத்து தங்களுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறத முன் வச்சு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு பக்கத்து தினகருடைய டிடிவி தினகரனுடைய கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய அமைச்சர்கள் மாறுதல் அது ஒரு பக்கத்து நடந்து கொண்டு இருக்குங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தகவல் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுதுங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க இந்த தகவலுடைய கருத்து உங்களுடைய மேலான நல்ல கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்